இந்த வீடியோவில் வந்து நம்ம யாரை பற்றி பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லியா தாங்க. ஸோ நேற்று வந்து சண்டே, ஸோ அவங்க ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணிவிட்டு ஸோ அது கொஞ்சம் பேசியிருந்தாங்க ஹாப்பி டைம் அப்படின்லாம். என்னடா ஹாப்பி டைம் அப்படிலாம் கேட்குறீங்களா? ஸோ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க வந்து நிறைய இப்போல்லாம் அந்த பிக் பாஸ் சீசன் 3க்கு அப்புறமே நிறைய மூவிஸ்லாம் கம்மிட் ஆகிட்டு ஸோ ஓரளவுக்கு நல்ல ஃபேமில் போயிட்டு இருக்காங்க லாஸ்ட்லியா இது வரைக்கும். ஸோ ரெண்டு படம் இது வரைக்கும் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த பிஸி ஷெடியூலில் வந்து ஸோ நான் சண்டே வந்து வீட்டில் அவங்க அம்மா அவங்க தங்கச்சி கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஒரு பியூட்டிஃபுல் மெமரிஸாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ எனக்குலாம் லாஸ்ட்லியா வந்து ஸோ சீசன் 3ல எனக்கு ரொம்ப பிடிச்ச கண்டஸ்டன்ட்னா லாஸ்ட்லியா தான். ஸோ அவங்க ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி அந்த வீட்லேயே ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதில் ஒரு சில பாட்டெல்லாம் அவங்க பாடுறதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரிஜினல் சாங்லாம் நான் போய் தேடி பார்த்துருக்கேன். அதே மாதிரி அவங்க தமிழ் பிடிக்குங்க, சூப்பராக இருக்குங்க. அந்த கதை போம் அந்த மாதிரிலாம் பேசுகிற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ லாஸ்ட்லியா கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன பிடிச்ச விஷயம் சொல்லுங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒருவேளை லாஸ்ட்லியா ஆர்மியா இல்லை ஓவியா ஆர்மியா அந்த மாதிரி எந்த ஆர்மியை நீங்கள் சேர்ந்தவங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.